சீன முன்னாள் பிரதமர் லீ கெகியாங் திடீர்னு மாரடைப்பால நள்ளிரவுல உயிரிழந்ததா அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சீனாவுடைய முன்னாள் பிரதமரா இருந்தவர் லீ கெகியாங். இவர் கடந்த 2013ல இருந்து 23ஆம் ஆண்டு வரைக்கும் 10 ஆண்டுகள் சீனாவின் பிரதமரா இருந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்கள்ல ஒருவரா லீ கெகியாங் இருந்தார். இதுக்கிடையில 68 வயதான அவர் திடீர்னு மாரடைப்பால உயிரிழந்ததா அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஷாங்காய் நகர்ல வசிச்ச அவரு மாரடைப்பால உயிரிழந்ததா சொல்லப்படுது. இது தொடர்பா சீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல சமீப நாட்களா ஷாங்காய் நகர்ல ஓய்வெடுத்துட்டு இருந்த லீ கெகியாங்கு நேற்று அதாவது அக்டோபர் 26ஆம் தேதி திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அவரை காப்பாற்ற எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. நள்ளிரவு 12:10 மணிக்கு அவர் ஷாங்காயில உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு விரைவிலேயே இறுதி சடங்குகள் நடக்கும்னு அதுக்கான தேதி கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்னு சீன ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய இந்த திடீர் மறைவு பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. சீர்திருத்தங்களை ஆர்வத்தோட மேற்கொண்ட லீ கெகியாங் ஒரு காலத்துல சீன நாட்டுடைய வருங்கால தலைவரா இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் ஜி ஜின்பிங் இவரை ஓவர்டேக் பண்ணி அதிபரானார். அதுக்கப்புறமா ஜி ஜின்பிங் தலைமையில அவருக்கு கீழே 10 ஆண்டுகள் பிரதமரா பணியாற்றினார். பெக்கிங் பல்கலைக்கழகத்துல படிச்ச பொருளாதார வல்லுநரான இவர் பல சீர்திருத்த நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காரு. கடந்த 2020ல் நிகழ்ச்சி ஒன்றுல பேசின அவரு சீனால 60 கோடிக்கும் அதிகமானவர்கள் மாதத்துக்கு $140 குறைவாதான் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருந்தாரு. அந்த பேச்சு அப்போ சர்வதேச அளவுல சர்ச்சையே கிளப்பிச்சு. சீனா வறுமையை ஒழிச்சிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில மாத வருமானம் இவ்வளவு குறைவா இருந்தா எப்படி வறுமையை ஒழிக்க முடியும்னு பல மேற்குலக வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க.